பசுமை வழிச்சாலை என்ற பெயரில் ஒரு விரைவு சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை வந்து சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து துவங்கி காஞ்சிபுரம் வழியாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் வழியாக பெங்களூருக்கு செல்கிறது. அதாவது இப்பொழுது பயண தூரம் வந்து சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 360 கிலோமீட்டர் இருக்கிறது. இதை வந்து குறைப்பதற்காக 240 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை வந்து சென்னையிலிருந்து பெங்களூர் வரை அமைக்க இருக்கிறார்கள். இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு சேலம் 8 வழி சாலையின் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோமோ அத்தனை பாதிப்புகளும் இங்கேயும் வர இருக்கிறது. இந்த திட்டத்தினால் 1000 கணக்கான மரங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இதனால் பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், வேலூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். இந்த திட்டத்தின் மிக முக்கிய பிரச்சனையாக நம்ம பார்ப்பது அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து பறிப்போகுது. நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது விவசாய நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல 1000கணக்கான மரங்களும் நீர்நிலைகளும் இதனால் பாதிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு என்வரன்மெண்டல் இம்பாக்ட் ஸ்டடி, அதாவது சூழலில் தாக்க மதிப்பீடு நடத்தப்படாமல் மக்களிடம் கருத்து கேட்கப்படாமல் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை நம்ம கோரிக்கையாக வலியுறுத்துறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்ட பின்பு மக்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். அது இது மக்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சியும் நமக்கான வளர்ச்சி கிடையாது, அந்த வளர்ச்சி தேவையில்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு 100 கிலோமீட்டர் மிச்சம் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம வந்து சேமிக்கணுன்றதுக்காக நமக்கு இப்போ ஏற்பட்ட இயற்கை கொடுத்த அந்த மரங்களையும் அந்த நீர்நிலைகளும் வயல்களையும் அழிச்சிட்டு இப்படி ஒரு டெவலப்மெண்ட் வேணுமா அப்படின்ற கேள்வியை கூலகி நண்பர்கள் அமைப்பு சார்பாக வைக்கிறோம். 8 வழி சாலை, சேலம் 8 வழி சாலை திட்டத்தை எதிர்ப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சோ அது அத்தனை காரணங்களும் இந்த பெங்களூர் 4 வழி சாலை திட்டத்தை எதிர்ப்பதற்கும் இருக்கிறது. அதனால் மக்கள்கிட்ட வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து சோஷியோ இம்பாக்ட் ஸ்டடி பண்ணணும், சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட் ஸ்டடி செய்யணும். இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும், இதுக்கான என்வரன்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டடி பண்ணணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த 4 வழி சாலையை வந்து முன்னெடுக்க வேண்டும். அப்படி சூழலுக்கு பாதிப்பு இருக்கும் பட்சத்தில், மக்களுக்கு இதுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்பதை உலகின் நண்பர்கள் சார்பாக